இந்தியாவின் ஒரு இன்ச் நிலம் கூட சீனாவிடம் இல்லை என பிரதமர் மோடி சொல்வது பச்சை பொய் என ராகுல் காந்தி கொந்தளித்துள்ளார். சீனா வெளியிட்டுள்ள புதிய வரைபடத்தில் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் சீன பகுதிகளாக குறிக்கப்பட்டுள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார் ராகுல் காந்தி. நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன், ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நேற்றைய தினம் சீனாவின் வளங்களை வெளிப்படுத்தும் விதமாக சீன அரசு ஸ்டாண்டர்ட் மேப், அதாவது நிலையான வரைபடம் ஒன்றை வெளியிட்டது. அதில் அருணாச்சல பிரதேச மாநிலம் முழுவதும் சீனாவை சேர்ந்தது என்பதை போன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த 11 பகுதிகளின் பெயரை சீனா மாற்றியதற்கே இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்தியாவிற்கு சொந்தமான அருணாச்சல பிரதேச மாநிலம் முழுவதையுமே தங்களுக்கு சொந்தமானது என சீனா வெளியிட்டுள்ள வரைபடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த வரைபடத்தில் அருணாச்சல பிரதேசம் மட்டுமின்றி தைவான் மற்றும் சர்ச்சைக்குரிய தெற்கு சீன கடல் பகுதியையும் தனது பகுதியாக சீனா அறிவித்துள்ளது. இந்நிலையில் இதை கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் காந்தி, நான் இதை பல வருஷங்களாக சொல்லி வருகிறேன், இந்தியாவின் லடாக் பகுதியின் 1 இன்ச் கூட சீனாவிடம் இல்லை என பிரதமர் மோடி சொல்லி வருவது பச்சை பொய். ஒட்டுமொத்த லடாக் மக்களுக்கும் தெரியும் சீனா எல்லை மீறி உள்ளே நுழைந்துள்ளது என்று. இந்த சீனா வெளியிட்டுள்ள வரைபட பிரச்சனை மிக முக்கியமானது. நம்முடைய நிலத்தை அவர்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள், இது குறித்து பிரதமர் மோடி வாய் திறக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். பூரா லடாக் ஜானதா ஹை கி சைனா நே ஹமாரி ஜமீன் ஹடப் லி. तो ये मैप की बात तो बड़ी गंभीर है, अगर उन्होंने जमीन तो ले ली है तो उसके बारे में भी प्रधानमंत्री को कुछ कहना चाहिए. थैंक यू. இந்நிலையில் சீனா வெளியிட்டுள்ள இந்த வரைபடம் தொடர்பாக பேசியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இது சீனாவின் பழைய பழக்கம், உரிமை இல்லாத பகுதிகளை தங்களுக்கானது என சீனா கோருவது தொடர்கதையாக உள்ளது. நமது பகுதிகள் என்ன என்பதில் இந்த அரசு மிக தெளிவாக உள்ளது. சீனா கூறியிருப்பது அபத்தமானதாக உள்ளது. வரைபடத்தில் சேர்த்து கொண்டு உரிமை கோருவதன் மூலம் அடுத்த நாட்டின் பகுதிகள் சீனாவுடையதாகாது என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்தியாவின் அருணாச்சல பிரதேச மாநிலத்தை சீனா உரிமை கொண்டாடும் வகையில் வரைபடம் வெளியாகியிருப்பது ஒட்டுமொத்த இந்தியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன், ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது.